யாவர்க்கும் இனிய காலை வணக்கம். பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் நடத்தும் விமர்சன கருத்தரங்கமும் விமர்சன விருதளிப்பு நிகழ்வும் இப்பொழுது இனிதே தொடங்கவிருக்கின்றது. இங்கே வருகை தந்துள்ள அனைத்து இலக்கிய விமர்சன நண்பர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். மேலும் என்ற இந்த வெளியீட்டகம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பணியினை தொடர்ந்து செய்து வருகின்றது. குறிப்பாக தூய சவேரியார் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவசு அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் தற்கால இலக்கியத்திற்காகவும் அதனுடைய திறனாய்வு சிந்தனைக்காகவும் தனது படைப்புகளை எழுத்துக்களை அதுபோல பதிப்புகளை தொடர்ந்து செய்து வருவதோடு மட்டுமல்லாது கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய சிறந்த திறனாய்வாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர் குடும்பத்தின் சார்பாக விருதுகளை வழங்கி வருகின்ற நிகழ்வோடு ஆண்டுதோறும் இங்கே சென்னையில் கருத்தரங்கினையும் நிகழ்த்த வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அதனையும் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றார்கள். இந்த நிகழ்வானது எங்கள் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் என்ற மேலும் சிவசு அவருடைய 72வது அகவையை முன்னிட்டு இன்று இங்கே இந்த அரங்கில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய காலை நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்துவதற்காக தமிழவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வை அன்பிற்குரிய நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் வரவேற்போடு தொடங்கி வைப்பார்கள். மேலும் வெளியீட்டகம் தொடர்ந்து ஒரு இலக்கிய விமர்சன விருது வழங்கு விழாவை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியாக அது மட்டும் அல்லாமல் இந்த கருத்தரங்கம் தான் இந்த விருது வழங்கு விழாவினுடைய மைய பாத்திரமாக இருக்குது. அந்த மைய பாத்திரத்தை பற்றிய ஒரு விவரணையை சிவசு சார் இப்போ வந்து அறிமுகப்படுத்துவார். ஒரு பகுதியை அறிமுகப்படுத்துவார். அடுத்ததாக தமிழவன் சார் தலைமையில் இந்த முதல் அமர்வு இனிதே காலையில் துவங்கும். இப்போ சிவசு சார் ஒரு சின்ன அறிமுகம் படுத்துவார். அந்த அறிமுகத்துக்காக சிவசு இல்லை முடிஞ்சது சார், நீங்கள் வரலாம். தாராளமாக வந்து சிவசு சார் வந்து இதை பற்றியான விரிவான ஒரு அறிமுகத்தை இப்போ சொல்லுவார். அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். இதில் எனக்கு என்னுடைய ஊர் பக்கம் வந்து என்னோடு தொடர்ந்து நான் செய்யக்கூடிய இலக்கிய அறிமுகத்தில் சண்முகம் சார் மாத்திரம்தான் இன்னும் வரல. மற்ற எல்லாருமே திரும்ப திரும்ப அவங்கள திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்தில் எல்லா கல்லூரிகளிலுமே நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். சொன்ன செய்திகள் தான் மதுரையிலாகட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தற்கால இலக்கியத்தில் அதுவும் விமர்சனத்துறையை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் தெரியும் நல்ல முறையிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரவலாக அவர்களை வந்து மேலும் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஈடுபட வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இந்த ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தினது அப்படிங்கிறது ஒரு தற்புகழ்ச்சியாக சொல்லலை. நான் கல்லூரியிலே சேர்ந்தபோது அப்பொழுது என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழவன் அவர்கள் தான் இந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்று ஒரு திட்டம் போட்டு வகுத்து கொடுத்தார்கள். அப்போதான் 1980களுக்கு பின்னாலே மேலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை நாங்கள் தொடங்கினோம். அது தொடங்கின இடம்லாம் பெரிய பெரிய 5-star ஹோட்டல் போட்ட இடம் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சு தான் அந்த திட்டத்தையே போட்டோம். அது இப்போவும் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிறது. எல்ஐசி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, வாவுசி கிரவுண்ட் பக்கத்தில். ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே நாம் இந்த மாதிரி ஒரு இலக்கியத்திற்கு, அதுவும் முழுக்க முழுக்க இலக்கிய விமர்சனத்திற்கு, அப்போ படைப்பிலக்கியத்திற்கு அதில் இடம் கொடுக்கலை.
அதற்கப்புறம் பின்னால் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டே வந்தோம். மேலும் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, அதனுடைய விஷய தானங்கள் எல்லாமே பரவலாக எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிற்று. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை நடத்த முடியாத போது தான் இதை மாதிரி ஒரு விமர்சன கருத்தரங்கம் என்று நடத்தி ஒரு விமர்சகர்களுக்கு நாம் ஏதாவது விருது கொடுக்கலாமே அப்படிங்கிற திட்டத்தை அவற்றை சொன்னேன். அப்போ அதை நம்ம பரவலாகவே எல்லார்ட்டும் சொல்லுவோம். அந்த அளவிலே தான் இதே ஹாலில் தான் வந்து முதல் முதல்ல நாகால் அப்போ இந்த மாதிரி காலையிலேயே விமர்சன அரங்கம் நடக்காது. 4:30 மணிக்கு வரும். நாகார்ஜுனன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு மணி நேரம் ஒரு பெரிய கட்டுரை ஒன்றை தயார் பண்ணி வைப்பார். பெரிய விவாதங்கள் நடக்கும். அப்புறம் 5 மணி 5:30 மணிக்கு மேலே ஒரு விருதை கொடுத்து விட்டு அந்த கூட்டத்தை மாலை பொழுதோடு முடிச்சிருவோம். இப்போ ஏதோ ஒரு விமர்சன விருது கொடுக்கக்கூடிய ஒரு தளத்தில் இயங்குற மாதிரி எனக்கு ஒரு கூச்சம் ஏற்பட்டது. நாம் நினைச்ச நோக்கம் இதில் ஓரளவுக்கு தான் நிறைவேறதே ஒழிய விமர்சன கருத்தரங்கம் என்ற ஒன்றை சென்னை நகரத்தில் ஏற்படுது. எங்கிட்ட சின்னவில் கேட்பாங்க, நாரமணாதன் சார் கேட்பார், தமிழ்ச்செல்வன் கேட்பார், என்னையா பிறந்த இடமும் வளர்ந்த இடமும் கல்வி கற்றுக் கொடுத்த இடமும் இங்கே இருக்கும்போது இந்த விமர்சன கருத்தரங்கத்தையும் விருதியும் மட்டும் ஏன் மட்ராஸில் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பதில் இதுதான், அங்கே வந்து வாத பிரதிவாதங்கள் அதிகமாக இருக்கும். நாங்கள் அங்கே நிறைய போடுவோம். போட்டது எப்படின்னு சொன்னால் எல்லோரும் எங்கள் இதில் வழக்கமாக சொல்கிற மாதிரி கிணத்துக்குள்ளே கல்லப்பட்ட மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது சார் உங்கள் கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனுடைய வாத பிரதிவாதங்கள் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கு. அது சென்ற ஆண்டு நமக்கு வந்து சுருதி டிவி மூலமாக யூடியூப்பில் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய வாத பிரதிவாதங்கள் வந்தன, அந்த பகுதியிலே கூட வந்தன அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரியாக அடிப்படை விமர்சன விருது வழங்குதல் என்று நடந்தாலும் கூட இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சன கருத்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று ஒரு 2-3 ஆண்டுகளாக கொஞ்சம் அந்த அமைப்பு முறையை மாற்றிக்கொண்டோம். அதனால் காலை முழுவதும் வந்து விமர்சன கருத்தரங்கம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சோம். ஜமாலனுடைய பிரதியில் கிடைக்கக்கூடிய பிம்பங்கள் பற்றியும் மொழிதல் கோட்பாடும் தமிழும் என்கின்ற தமிழவனுடைய நூலை பற்றிய விமர்சன அரங்குகளை அமைத்து கொண்டாலும் மாலை பொழுதில் கொஞ்சம் வேறுபட்ட முறையில் நடத்தி காமிக்கலாமே. ஏனென்றால் சென்ற மாதம் வந்து பிரமிழை பற்றிய ஒரு விமர்சன கருத்தரங்கம் அங்கே நடந்தது. அந்த பகுதியிலேயே நிறைய பேர் வந்து விமர்சனத்தை புதிய முறையில் முன்வைத்தார்கள். போகன் சங்கர், பாலா கருப்பசாமி இந்த மாதிரி எல்லாம். அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னால், நீங்கள் வாங்க, ஆனால் எங்களை மாதிரியான விமர்சன அளவீடுகளை முறையில் நீங்கள் பின்பற்றலை, உங்களுக்கான ஒரு புதிய பாணியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அது என்ன பாணி என்று உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானிச்சிருப்பீங்கள்ல, அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மாலையில் ஒரு 4 பேரை வைத்து கொண்டு பண்ணேன். அதற்கப்புறம் வழக்கமாக பல்வேறு துறைகளிலே சிறப்பாக முனைப்போடு ஈடுபடக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, கண்ணையன் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க வந்து சாகித்ய அகாடமி மூலமாக நிறைய மொழிகளிலிருந்து அந்த மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழிலேயும் மொழிபெயர்த்தவர்கள். அதற்கப்புறம் ஏகநாத் ராஜன் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் 2-3 நாவல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏஏஹெச்கே கோரி என்று சொல்லக்கூடியவர், நான் 1970களிலே பழையங்கோட்டையிலே செயல்படுகிற போதே நான் அவர் எல்லாருமே கையெழுத்து பிரதிகளாக நிறைய நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கையெழுத்து பிரதி அப்பவும் ஒரு விருது வழங்கணும், அப்போ 25 ரூபா தான். அந்த 25 ரூபா விருதை முதன் முதலாக பெற்றது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் பெற்றாங்க. அது ரொம்ப பெருமையாக அவர் சொல்லுவார், அந்த காலத்திலேயே நீ கையெழுத்து பிரதியாக நடத்தும் போதே எனக்கு விருது கொடுத்தீங்க அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய அடிப்படை ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னார், இலக்கிய தமிழ் இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிறது மேலும் 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 வளரக்கூடிய வளர்த்து எடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு 2-3 பேர்கள் நான் அறிந்த அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்விப்புலம் சாராதவர்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஜமாரன் அவர்களோ அல்லது சண்முகம் அவர்களோ தமிழவன் அவர்களோ கல்விப்புலம் சாராமலே தமிழ் இலக்கிய விமர்சனத்தை ஒரு தடத்திலே இருந்து ஒரு வேறொரு
இனிமேலும் வளர வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு தளத்திற்கு அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றிய ஒரு விமர்சன கருத்தரங்கத்தையும் பின்னாலே அழைப்பதிலே சொன்ன மாதிரி மற்ற நிகழ்ச்சிகளையும் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது என்று சொல்லக்கூடியது, கல்லூரியை நான் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுதே நாங்கள் அப்பவும் பாளையங்கோட்டையை பொறுத்தவரையில் அவர் தான் முதல் முதல்ல நாபாவினுடைய வானமாமலை அவர்கள் ஆராய்ச்சி கூட்டம் என்று மாதந்தோறும் ஒன்று நடத்துவார். அது ஒரு 30 பேர் வருவாங்க, 4-5 பேர் இலக்கியவாதிகளாக இருப்பார்கள், மற்றவங்க எல்லாருமே கட்சி உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க. அதில் வரக்கூடியவர்கள் தான் நல்ல கண்ணு போன்றவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் வானமாமலை அவர்கள் வந்து, அப்போ எனக்கு 21 வயசு, நான் மலரும் சருகும் பற்றி ஒரு கட்டுரை அவர்கிட்ட எழுதி கொடுக்குறேன். அப்போ அவர் சொன்னது, நீ ஏன் என்கிட்ட கொடுக்குற, உனக்குன்னு உனக்கு பாணி வச்சுட்டில்ல, நீ அதுபடி வெளியிடணும்னா வெளியிடு, அல்லது ஏதாவது ஒரு பத்திரிகையில் போடு, நான் நினைக்கிற மாதிரி தான் நீ கட்டுரை எழுதணும் அப்படின்னு அன்னைக்கும் அவர் சொன்னது கிடையாது, கடைசியிலையும் அவர் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்பவும் நான் மாதந்தோறும் பாளையங்கோட்டையில் சைவ சபைன்னு ஒன்று உண்டு, அதுதான் அந்த கட்டிடம் தான் எங்களுக்கு இலவசமாக மாதந்தோறும் கூட்டம் நடத்திக்கு தருவாங்க. மற்றெல்லாம் 3000 ரூபா 4000 ரூபா கட்டணம் கேட்பாங்க. 4000 ரூபா கொடுத்து இலக்கியம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருந்த காரணத்தினால அதில் என்ன நடத்திருக்கோம்னு சொன்னால், அதில் தான் பேராசிரியர் கட்டளை கைலாசம் இந்து கல்லூரியிலே துறை தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் தலைவர், இன்னொரு செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் வந்து அதனுடைய அமைப்பாக ஒவ்வொரு மாதத்திலேயும் தொல்காப்பியம் தொடர்பாகவும் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மற்ற இலக்கிய கோட்பாடுகளின் அடிப்படையில் தற்கால இலக்கியத்தை மட்டுமே அணுகுவது என்று வச்சிருக்கிறோம். 30-40 பேர் வழக்கமாக அதில் பங்கு பெறுவாங்க. அந்த அமைப்பில் தான் போன தடவை ஜோடி குருசு வீட்டுக்கு வந்திருக்கிற போது உங்களோடு நாங்கள் சந்தித்து கலந்துரையாட விரும்பினோம் அப்படின்னு சொல்லி சில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் ஒரு விதமான மன அழுத்தத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மை எனக்கு ஏற்பட்டது. அந்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையே கேள்வியாக மாற்றுறோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை தயாரிச்சிங்கன்னா உங்களுடைய அடுத்த நாவல் வருவதற்கு அது பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூட அவங்களுக்கு சொன்னோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அளவிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அளவுக்கு இந்த மேலும் இலக்கிய அமைப்பு, மேலும் வெளியீட்டகம், அதற்கப்புறம் இந்த இலக்கிய விமர்சன கருத்தரங்கு, விமர்சன விருதளிப்பு எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போவும் இந்த அரங்கிலே பங்கு பெறக்கூடியவர்கள் பலரையும் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள் எப்படியாவது இதே மாதிரியான அரங்குகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாரும் அளிக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு தான் முக்கியம் என்று சொல்லி